Powerful people make places powerful. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யூடியூப்பில் வந்து என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோக்கெலாம் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வருது, காப்பிரைட்ஸ் கிளைம் வருது, அதை எப்படி நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு தெரியும். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுளில் போயிட்டு studio.youtube.com அப்படிங்கிற வெப்சைட்டை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் சேனலோட டேஷ்போர்டு ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் ஆகும். அந்த டேஷ்போர்டுக்கு கீழே செகண்டாக வந்துட்டு வீடியோங்கிற அந்த ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு எந்த வீடியோவில் வந்துட்டு காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துட்டுன்னு பார்த்துக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து ப்ரைவேட்டாக தான் வச்சிருக்கேன், ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி என் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அதாவது ரைட் சைடு மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்துட்டு நன்னன் இருக்கும் எல்லா வீடியோலையும், ஆனால் இந்த வீடியோவில் மட்டும் காப்பிரைட்ஸ் கிளைம் அப்படின்னு வந்துட்டு இருக்குது. இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, அந்த காப்பிரைட்ஸ் கிளைமை டச் பண்ணணும், மேலே வந்துட்டு உங்களுக்கு சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து போட்டிருக்கோம். ப்ரைவேட்டாக தான் அந்த வீடியோ இருக்குது விசிபிலிட்டி, இருந்தாலும் இந்த கிளைம் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு மியூசிக் சிம்பிள் கொடுத்துருவோம். அதாவது இதில் போட்டுக்கிற சாங் வந்துட்டு நான் கூகுளில் தான் டவுன்லோட் பண்ணேன், அதனால யூடியூப்பில் இருக்க க்ரியேட்டர்ஸ் வந்துட்டு எனக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்து கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு முக்கியமாக காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துட்டு உங்களை வந்துட்டு முழுக்க வந்துட்டு பாதிக்காது, இருந்தாலுமே உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு அந்த வீடியோவே வந்து யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் இப்போ நமக்கு இந்த இடத்துல கிளைம் டைப்பில் வந்துட்டு மியூசிக் வந்ததுனால அதை வந்துட்டு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டச் பண்ணுவோம் கூட ஆடியோ கிளைம் அப்படின்னு வருது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு செலக்ட் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் சாங்கில் வந்துட்டு போய்க்கிறேன். நீங்கள் மியூட்டும் பண்ணிக்கலாம் சாங்கை. நான் ரீப்ளேஸ் சாங்னு கிளிக் பண்ணேன்னா அவங்க கொடுத்துருக்க டிஃபால்ட்டாக இருக்க சாங்ஸ் எல்லாமே வரும், அதில் போய்ட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு சாங்காக வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். இந்த சாங்கு பரவாயில்ல, ஆனால் இந்த சாங் வந்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் ஆட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாங் வந்துட்டு உங்கள் வீடியோவில் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சேவ்ங்கிற பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க, அகெயின் சேவை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 to 6 minutes ஆகும் அந்த காப்பிரைட்ஸ் கிளைமை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் செக் பண்ணணும். இப்போ நம்ம வெளியில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கன்னா அந்த வீடியோ விட்டு வெளியில் நான் வந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு எஸ்டி ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது, அதே இப்போ நான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் 1 checking கவுண்ட் அப்படின்னு சொல்லி வருது, அதாவது செக்கிங் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போ செக்கிங் ஆகிறத மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா அது ஒரு 5 minutes மேலே அதுவே போயிடுச்சு. இப்போ ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போய் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விசிபிலிட்டியில் வந்துட்டு ப்ரைவேட்டுன்ட்டு இருக்குது, கீழே ரெஸ்ட்ரிக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நன்னு வந்துருச்சு. அதை பார்த்தோனே நான் வந்து என்னோடய க்ரோம் குள்ளரை போயிட்டு பார்க்குறேன், அதுலேயும் வந்து நன்னு வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல விசிபிலிட்டியில் வந்து ப்ரைவேட்டில் தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலுமே நான் கூகுளிலேருந்து அந்த சாங்ஸ் எடுத்தனால யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துட்டு ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லை தான், ஆனால் நம்ம சேனலில் நிறைய காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு பெரிய காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக கூட மாறலாம். காப்பிரைட்ஸ் கிளைம் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சாங்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண பாருங்கள், இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுங்க அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்த காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சாங் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், மியூட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ மாதிரியே நிறையா வீடியோஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெண்டி விஜயோதியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களோட சந்திக்கும் முறை உங்கள் ட்ரெண்டி விஜயோதியா. Bye guys, stay safe, stay home.